வணக்கம் இந்த வீடியோல சபரிமலையில் இருக்கக்கூடிய கருப்பசாமியுடைய வரலாற பத்தி போகிறோம் போறோம் ஐயப்பசாமிக்கும் இந்த கருப்பசாமிக்கும் என்ன பார்க்க போகிறோம் இந்த கருப்பசாமி ஆதியிலேயே தெய்வமா பிறந்து வந்தாரா இல்ல மனுஷ உருவம் எடுத்து வந்தாரா இந்த கருப்பசாமி எந்த இடத்துல வாழ்ந்தாரு எப்படி ஐயப்பனுடைய கோயில்ல அவருக்கு ஒரு நிலையம் கிடைச்சிச்சு அவருடைய பூர்வீகம் என்ன இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல கருப்பசாமி சபரிமலையில எங்க இருக்காரு ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக பதினெட்டு படிகளுக்கு மேல ஏறி போறதுக்கு முன்னால அந்த படிகளுக்கு வலது பக்கத்திலேயே கருப்பசாமியுடைய சன்னதி இருக்கு சோ அதை வச்சு பார்த்தா இவரை பதினெட்டாம் படி கருப்பசாமின்னு சொல்லலாமா ஆனா பதினெட்டாம் படி கருப்பசாமியுடைய வரலாற தேடி படிச்சோம்னா அது ஒட்டுமொத்தமா அழகர் மலை மேல இருக்கக்கூடிய நம்ம பதினெட்டாம் படி கருப்பசாமியை பத்தி மட்டும்தான் பேசுது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அழகர் மலை மேல பதினெட்டு படிகளுக்கு மேல கருப்பசாமி அருவமா உட்கார்ந்துருக்காரு அதாவது சிலை வடிவத்துல இல்லாம உருவம் இல்லாம காட்சி கொடுக்குறாரு ஆனா இங்க சபரிமலையில பார்க்கும் கருப்பசாமி படிகளுக்கு மேல இல்ல படிகளுக்கு கீழேயே வலது பக்கத்துல இருக்காரு சோ அழகர் கோயில் இருக்கிற பதினெட்டாம் படி உடைய வரலாறையும் இவருடைய வரலாறையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அடுத்து இன்னொரு விஷயம் சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு பக்கத்துல கீழே மட்டும்தான் கருப்பசாமி இருக்காரான்னு கேட்டா கருப்பசாமி இன்னொரு இடத்துல இருக்காரு அந்த சத்தியமான பொண்ணு பதினெட்டு படிகளில் எட்டாவது படியா இருக்கிறவரே இந்த கருப்பசாமி தான் சொல்றாங்க அது என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டா சபரிமலை சன்னிதானத்துல இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு படிகளுமே சாதாரண படிகள் கிடையாது இந்த பதினெட்டு படிகளுமே பதினெட்டு தெய்வங்கள்னு சொல்றாங்க ஐயப்பன் வாசம் செய்யக்கூடிய கோயிலை சுத்தி மொத்தம் பதினெட்டு மலைகள் இருக்கு அந்த பதினெட்டு மலைகளுக்கும் ஒரு பரிவார தேவதை ஒரு காவல் தெய்வம் இருக்கு இப்ப வரக்கூடிய பக்தர்களால அந்த பதினெட்டு மலைகளுக்கும் போய் அந்த பரிவார தெய்வங்களை தரிசிக்க முடியாது அவங்களுடைய ஆசிகளை எல்லாம் வாங்க முடியாது இருந்தாலும் இந்த சபரிமலை யாத்திரையை முடிக்கிறதுக்கு அந்த பதினெட்டு தெய்வங்களுடைய அனுகிரகமும் ஆசையும் நமக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அதனாலதான் ஐயப்ப சாமியை தரிசிக்க போறதுக்கு முன்னால பதினெட்டு படிகள்ல பதினெட்டு பரிவார தெய்வங்களை பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அந்த பதினெட்டு படி மேல நம்ம ஏறி போகும் போது பதினெட்டு மலைகள்லையும் ஏறி அதுல இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் காவல் தெய்வங்களை எல்லாம் நம்ம வணங்கிக்கிட்டு அவங்களுடைய ஆசைய வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ஐயப்ப சாமியை பார்க்க போறோம்னு சொல்றாங்க ஸோ கருப்பசாமிக்கு சபரிமலையில ரெண்டு இடத்துல இடம் இருக்கு ஒன்னு படிக்கு கீழே ரைட் சைட்ல இன்னொன்னு எட்டாவது படிகளையும் கருப்பசாமி தான் இருக்காரு சரி கருப்பசாமி சபரிமலையில எங்கெங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த கருப்பசாமி உண்மையிலேயே தெய்வமாகத்தான் வந்து சேர்ந்தாரா இல்ல பூமியில அவதரிச்சு மனுஷனா வாழ்ந்த ஒரு மூதாதையர் தான் இங்க கருப்பசாமியா நிப்பாட்டப்பட்டிருக்காரான்னு சொல்லி கேட்டோம்னா இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால பதினெட்டாம் படியுடைய ரைட் சைட்ல கருப்பசாமி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா லெஃப்ட் சைட்ல ஒரு சாமி நிப்பாட்டிருக்காங்க அந்த சாமி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிய கடுத்த சாமி இந்த பெரிய கடுத்த சாமி தெய்வ பிறவியா பறந்து வரல அவர் ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால்தான் ஐயப்ப சாமி மனித அவதாரம் எடுத்து வந்து பந்தல குடும்பத்தில் வாழ்ந்தப்போ அவருடைய ஒரு படைத்தளபதியாக இருந்தவர் தான் அந்த பெரிய கடுத்த சாமி அப்படி பார்க்கும்போது பதினெட்டு படிகளில் லெஃப்ட் சைடில் இந்த படைத்தளபதி மனுஷனாக வாழ்ந்த ஒருத்தருக்கு நிலையம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரியே ரைட் சைடுல கருப்பசாமியை நுப்பாட்டி இருக்காங்களே அப்படின்னா இந்த கருப்பசாமி ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால தான் பெரிய கடுத்த சாமி மாதிரியே ஒரு மனுஷனாக வாழ்ந்திருப்பாரோ இந்த டவுட்டுக்கு இன்னுமே வலு சேர்க்கிற மாதிரி கருப்பசாமி இங்க தனியா நிக்கல அவரோட மனைவி கருப்பாயி அம்மா கூட சேர்ந்து நமக்கு காட்சி கொடுக்கிறாரு சபரிமலையுடைய அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா அது என்ன சொல்லுதுன்னா இங்க மலை மேல கோயில் வாங்கியிருக்கிற கருப்பசாமியும் கருப்பாயி அம்மாவும் இந்த காட்டில் வாழ்ந்த மனிதர்கள் ஐயப்பனுடைய அவதார நோக்கம் நிறைவேறதுக்கு அவருக்கு உதவி செஞ்சவங்க தான் இந்த கருப்பசாமியும் கருப்பாயி அம்மான்னு சொல்றாங்க ஆனா இந்த ஒரே விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு கருப்பசாமி மனுஷனா தான் வாழ்ந்தாரு ஐயப்பசாமி அவதாரம் எடுத்து வந்த போது அவருக்கு உதவி செஞ்சவங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாமான்னு சொல்லி கேட்டா அந்த முடிவை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னால ஐயப்பசாமியுடைய மத்த பிரபலமான கோவில்கள்ல கருப்பசாமி எங்கெங்க நிக்கிறாருன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருவோம் அச்சங்கோயில் தர்மசாஸ்தா கோயில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்லயே கொஞ்சம் தூரம் தள்ளி கருப்பசாமி அந்த சேனைகளுக்கு ஐயப்பனுடைய பரிவாரங்களுக்கு சொல்லப்படுது அதே மாதிரி அச்சங்கோயிலுக்கு போற வழியிலேயே நம்ம தமிழ்நாட்டுல மேக்கரையை தாண்டி போகும்போது அங்க கோட்டை வாசல் கருப்பசாமி இருக்காரு இந்த கோட்டை வாசல் கருப்பசாமி கோயிலை பத்தி சொல்லப்படக்கூடிய தகவல் என்னன்னா சபரிமலை மேல உட்கார்ந்து முதன் முதல்ல கருப்பசாமிய இந்த இடத்துல வச்சுதான் மீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஆரியங்காவு ஐயப்பன் கோயில்ல வச்சு பார்த்தாலும் அங்கேயும் கருப்பசாமி கருப்பாய் அம்மா கூட சேர்ந்து காட்சி கொடுக்குறாரு அந்த இடத்துலயும் ஐயப்பசாமியுடைய கோயிலுக்கு காவக்காரரா கருப்பசாமி காட்டப்படுறாரு இப்போ இந்த ரெண்டு கோயில் இருக்கிற சன்னதிகளை பார்த்ததுக்கு அப்புறமா ஐயப்பசாமி கோட்டை வாசல் கருப்பசாமிய சபரிமலைக்கு மேல போகிறதுக்கு முன்னால சந்திச்சாரு வெப்சைட்ல ஒருவேளை அவதாரம் எடுத்து வந்தப்ப இந்த கருப்பசாமிய கோட்டை வாசல் பக்கமா வச்சு பார்த்துருக்கலாம் அப்படின்னு நமக்கு மறுபடியும் கொஞ்சம் தெளிவாகவே தெரியலாம் ஆனா மறுபடியும் இதையெல்லாம் தாண்டி கருப்பனுடைய வரலாறை பத்தி எங்கெங்கெல்லாம் நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்குதுன்னு தேடி பார்த்தோம்னா வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இந்த வகையில ஒரு பக்கம் தேடி பார்க்கலாம் இல்லேனா நாட்டுப்புற கதைகள் வில்லடி பாட்டுக்கள் கனியான் கூத்துக்கள் இதிலே என்ன கதை சொல்றாங்கன்னு ஒரு பக்கம் போய் பார்க்கலாம் இதுவும் இல்லாட்டி தலங்களில் கோவிலில் சொல்லப்படக்கூடிய வரலாறுகள்னு பார்க்கலாம் இப்போ நம்ம தேடி பார்த்த வரைக்கும் சபரிமலை கோயில எப்படி கருப்பசாமி வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு brief history நமக்கு கிடைக்கல அங்கங்க சொல்லப்படக்கூடிய சில தகவல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு முதல்ல இதிகாசத்துல சொல்லப்படக்கூடிய கருப்பசாமி உடைய பிரப பத்தி ரொம்ப ஷார்ட்டா பாத்துருவோம் அதுக்கப்புறமா இதிகாசத்துல சொல்லப்பட்ட அந்த கதையை பத்தி டீடைல்ட் அனலைஸ் பண்ணுவோம் ராமாயணத்துல சொல்லப்படக்கூடிய கதையின்படி சீதா தேவிய லங்கையிலிருந்து மீட்டெடுத்து ராமபிரான் மறுபடியும் அயோத்திக்கு வந்து சேர்ந்துறாரு ஆனாலும் அந்த நாட்டு மக்கள் கிட்ட இருக்கிற சலசலப்பை பொறுத்துக்க முடியாம தன்னுடைய மனைவி சீதா தேவியை வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துல போய் விட்டுட்டு பாப்பான்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பி லட்சுமணன் கிட்ட சொல்லிடுறாரு இப்படி சீதாதேவி நாட்டை விட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள போகும்போது அந்த அம்மா மாசம் இருக்காங்க அவங்களுடைய பிரசவமும் வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்திலேயே தான் வச்சு நடக்குது அப்படி பிறந்த தான் லவன் இப்படி ராமருக்கும் சீதாதேவிக்கும் பிறந்த முதல் குழந்தை இந்த லவனை வால்மீகி முனிவருடைய பாதுகாப்பில் விட்டுட்டு இந்த அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக குளத்து பக்கமா போயிடுறாங்க ஆனா வால்மீகி முனிவர் குழந்தையை பாதுகாக்கணும் அப்படிங்கறத மறந்துட்டு தியானத்துக்கு போயிடுறாரு திரும்ப அவர் கண்மூழிச்சு பார்க்கும் குழந்தை குழந்த ஆசிரமத்தில் காணும் என்னடா நம்ம பாதுகாப்பில் விட்டுட்டு போன குழந்தை காணாம போயிருச்சு ஏதாவது காட்டு மிருகங்கள் அந்த குழந்தையை தாக்கி இருக்குமோ இப்போ குழந்தையுடைய அம்மா சீதா தேவி வந்து கேட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி பதற்றப்பட்டு போன வால்மீகி முனிவர் படார்னு பக்கத்தில் இருந்த தற்பப்புள்ள எடுத்து அதுல தன்னுடைய மந்திரத்தை உபயோகிச்சு அந்த தற்பப்புள்ளையே ஒரு குழந்தையா லவன் மாதிரியான ஒரு குழந்தையா மாத்தி அந்த இடத்துல தவள விட்டுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சீதா தேவி ஆசிரமத்துக்குள்ள வர்றாங்க வரும்போது அவங்க அவங்க கையில் உண்மையான லவனை தூக்கிட்டு வராங்க உள்ள வந்து பார்த்தா ஆசிரமத்துக்குள்ள இன்னொரு லவன் தவந்துகிட்டு இருக்கான் என்னையா இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு வால்மீகி முனிவர்கிட்ட கேட்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் தண்ணி எடுக்க போனேன் லவனை உங்க பாதுகாப்பில் விட்டு போயிருந்தேன் நீங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நான் மறுபடி வந்து குடத்த ஆசிரமத்துக்குள்ள வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருந்த லவனை தூக்கிட்டு போயிட்டேன் இப்போ மறுபடி வந்து பார்த்தா இன்னொரு லவன் இருக்கானே யார் இவன் சொல்லி கேட்கும்போது வால்மீகி முனிவர் நடந்ததை எல்லாம் சொல்லி இனிமேல் இப்படி தற்பை புள்ள உருவான இந்த குழந்தை இவனையும் நீ உன்னுடைய மகனா வளர்த்துவாமான்னு சொல்றாங்க அப்படி வந்தவர்தான் குசன் அதுக்கப்புறமா தேவி ராமபிரானோடு போய் சேரும்போது உனக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை ஒரு குழந்தை தானே இன்னொரு குழந்தை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமானது ராமபிரானுக்கோ அந்த நாட்டு மக்களுக்கோ வந்ததுன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக சீதா தேவி தன்னுடைய ரெண்டு மகன்களையும் ரெண்டு கையில பிடிச்சிக்கிட்டு அந்த அக்னியில் இறங்கி வந்தாங்கன்னு சொல்லப்படுது அப்படி வரும்போது சீதா தேவியும் உண்மையான லவனும் அந்த நெருப்பு தாக்காமல் வெளியே வந்துட்டாங்க தற்பை புல்லால் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தை குசன் மட்டும் இந்த தீயில வெந்து கருகி சாம்பலாகி போயிடறாரு அதுக்கப்புறமா வெளியே வந்த சீதா தேவி ராமபிரான் கிட்ட மறுபடியும் என்னுடைய குழந்தை எனக்கு உயிரோட வேணும்னு கேட்கும் ராமபிரான் கருகி போன அந்த சாம்பலுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் குசனை எழுப்புறாரு அப்படி எழுந்த குசன் தான் கருப்பசாமி கருப்பு சாம்பலில் இருந்து வெந்து போன சாம்பலில் இருந்து எழுந்து வந்த சாமி கருப்பசாமியா நின்னார்னு சொல்லப்படுது கருப்பசாமி பிறந்த கதைன்னு இந்த கதை ரொம்ப பரவலாவே சொல்லப்பட்டாலும் கருப்பசாமிய ராமர் ஆண்டவருடைய மகன் சொல்லி நிறைய பேரால ஒத்துக்க முடியல நம்ம மனசு ஏன் இந்த கதையை ஏத்துக்கிறதுக்கு மறுக்குதுன்னு கேட்டோம்னா நம்ம கருப்பசாமிய குலசாமியாவோ குடும்பத்து சாமியாவோ கிராமத்து சாமியாவோ எல்லை சாமியாவோ காவக்கார சாமியாவோவே பார்த்துட்டு வந்துட்டோம் அதனாலயே அவரை கொண்டு போய் நமக்கு ரொம்பவே பரிச்சயம் இல்லாத வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள்ல சொல்லப்படக்கூடிய ஒரு கதையில இணைச்சு சொல்லக்கூடிய இந்த கதையை நம்ம மனசு ஏத்துக்க மறுக்குது ஆனா கரு சாமிய போலயே காவக்காரரா இருக்கக்கூடிய வீரபத்ர சாமியை பத்தி புராண கதைகள் சொன்னா நம்ம மனசார அட எதுக்கு தூரம் போயிட்டு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்த சொல்றோம் ஆனா சொடலைய சிவபார்வதி மைந்தனா ஏத்துக்கிட்ட நம்மளால ஏன் கருப்பசாமிய சீதாராமனுடைய மகனா ஏத்துக்க முடியலன்னு கேட்டா ஒருவேளை கருகி போன சாம்பல்ல இருந்து பிறந்த பிள்ளை சொல்ற இந்த கதைய நம்ப முடியாம இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா சொடல மட்டும் எப்படியா பிறக்கிறாரு மணி விளக்கு சுடரில் இருந்து பிறந்தவர் தான் சொடல சொல்லப்படுது இல்ல மயான பூமியில எரியக்கூடிய ஜோதியில இருந்து பிறந்தவர் தான் சுடலமாடன்னு சொல்லப்படுது வீரபத்ர சாமியுமே சிவபெருமானுடைய கோபாக்னியில இருந்து தான் வெளியே வந்திருக்காரு இந்த அக்னி புத்திரர்களுடைய வரலாறையெல்லாம் ஏத்துக்கிற நம்ம மனசு ஏன் கருப்பை மட்டும் அக்னியில இருந்து கருப்பு சாம்பல்ல இருந்து வெளியே வந்தாருன்னு சொன்னா அவர் ராமருடைய மைந்தர்னு சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம்னு கேட்டோம்னா சிவபெருமான காலங்காலமா நம்ம அப்ப சிவபெருமான்னு நம்ம நினைச்சு வரோம் ஆனா ராமர் ஏனோ தெரியல நமக்கு அன்னியப்பட்டவராகவே இருக்காரு அதனால தான் சிவபெருமானுடைய கதைகளை அவருக்கு மகனா நம்ம வணங்கக்கூடிய குலசாமிக பிறந்தாங்கன்னு சொன்னா நம்ம மனசு அதை ஏற்றுக்குது ஆனால் ராமபிரான் வடக்க வாழ்ந்த சாமி ஆரியர்கள் திராவிடர்கள் இப்படியெல்லாம் வேற்றுமை பேசிக்கிட்டு அவரை கொஞ்சம் அந்நியப்படுத்தி வச்சிட்டாங்க தான் அவருடைய மகனை போய் நம்ம குலசாமி கருப்பணசாமின்னு சொல்லும்போது அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம் அதுபோக கதைப்படி பார்த்தா கருப்ப சாமி வடக்க அயோத்திக்கு பக்கத்துல தான் கருஞ்சாம்பல்ல இருந்து கருப்பசாமியா வாராரு ஆனா அவருக்கு வடக்கெல்லாம் பெருசா வழிபாடே இல்லையப்பா ஏன் வடக்க உதிச்ச ஒரு சாமிய தெக்க நம்ம கொண்டு வந்து வச்சு வழிபடணும்னு ஒரு சந்தேகம் வரும் அதனால கூட கருப்பசாமி ராமருடைய மகனா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சரி அப்படியே வச்சுக்கிருவோம் சுடலமாட சாமி எங்க பிறந்தாரு தின்னவேலி தூத்துக்குடியில் பிறந்தாரு அவரு கைலேங்கிரின்னு சொல்லக்கூடிய இமயத்துல பிறந்து காசியில தொடங்கி ஒவ்வொரு புண்ணியஸ்தலமாக பார்த்துட்டு வந்து கடைசியா தமிழ்நாடு வந்து கேரளத்துக்கு போய் திரும்ப சீவளப்பேரிக்கே வந்து அங்க நிலையம் வாங்குறாரு அப்படி பார்த்தா சுடலையும் வடநாட்டில இருந்து அவர் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது சுடல மாடை மட்டும் இல்ல இப்ப நம்ம தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறமே தலவாய் மாடன் தக்கராசா அவருடைய அரண்மனையும் வடநாட்டுல உச்சியில ஹரித்வார்க்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க அங்க இருந்து தான் நம் ஊருக்கு வந்து சேர்ந்தவர் தலவாய் மாட சாமி அதே மாதிரி தான் அயோத்திக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தி கிராம் அப்படிங்கிற இடத்துல அக்னி பிரவேசம் பண்ணி சீதா தேவியோட சேர்ந்து வெளியே உயிரோட வர முடியாமல் கருஞ்சாம்பலாகி போய் அதுல இருந்து கருப்பசாமி உருவாகி ஒரு பாலகனா பிறந்து வந்தாரு அப்படின்னு வில்லடிப்பாட்டுகள் வழியா இன்னும் கதைகள் சொல்லப்பட்டு வருது இதுல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வெஸ்ட் பெங்காலில் ஒரு நந்தி கிராம் இருக்கு அது கிடையாது அயோத்திக்கு பக்கத்தில் ஒரு நந்தி கிராம் இருக்குது அந்த இடத்துல தான் தன்னுடைய அண்ணன் ராமபிரான் வனவாசம் போகும்போது பரதன் பின்னாலேயே விரட்டி வராரு அப்போ ராமபிரான் இந்த கரெக்டா நந்தி கிராம் அப்படிங்கிற இடத்துல தான் தன்னுடைய தம்பி பரதனை தடுத்து நிப்பாட்டிட்டு இதுக்கப்புறமா என்ன பின்தொடர்ந்து வராதப்பா நம்முடைய தந்தையுடைய ஆணைப்படி நான் வனவாசத்தை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போறாரு அப்படி போகும்போது பரதன் அந்த இடத்துலயே தங்கிடுறாரு மறுபடியும் அயோத்தி அரண்மனைக்கு போகல இந்த நந்தி கிராமில் இருந்து தான் ராமபிரானுடைய பாதுகைகளை வச்சு அவர் பல வருஷமா ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தார் அப்படிப்பட்ட தான் முதல்ல கருப்பசாமி பிறந்து வராருன்னு நம்ம பழைய வில்லடி பாட்டுகள் வழியா சொல்லப்படுது அப்படி முதன் முதலா பிறந்து வந்த கருப்பசாமி எனக்கு ஆட்சி அதிகாரம் வேணாம் அரண்மனை வாசம் வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னைக்கும் நான் காவக்காரனா இருக்கத்தான் ஆசைப்படுறேன் சொல்லிக்கிட்டு கோட்டவாசல் கருப்பசாமியா நந்தி கிராமத்தில் ஒரு நிலைய வாங்கினாராம் அதுக்கப்புறமா தான் அவர் வடக்க இருந்து கிளம்பி வந்து தென்னாட்டுல தென்னாட்டில் சபரிமலையில் ஐயப்பசாமியுடைய கோயில்ல நிலைய வாங்கினார்னு ஒரு தகவல் சொல்லப்படுது அப்படி பார்த்தா இன்னும் நந்தி கிராமில் அந்த கருப்பசாமிக்கு கோயில் இருக்கான்னு தேடி பார்த்தா என்னால் கண்டுபிடிக்க முடியலை இப்போ சொல்லப்பட்ட இந்த தகவலானது ஒட்டு மொத்தமாக வெள்ளடிப்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த தகவலை மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கேன் ஒருவேளை இத்தனை வருஷ காலத்துக்கு அப்புறமா அங்கே இருந்த கருப்பசாமியுடைய சிலையானது சிதைஞ்சு போயிருக்கலாம் வேற இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் இல்லை சாமி வேற ஒரு பேரால் கும்பிடப்பட்டிருக்கலாம் எது வேணாலும் நடந்திருக்கலாம் சரி இப்படியாக கருப்பசாமி விஷ்ணு ராமாவதாரமாக ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்த அவருக்கு ஒரு வழியில் ஒரு மகனாக எரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பாலகனாகத்தான் பூமியில் பிரவேசம் பண்ணாருன்னு ஒரு கதை சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான சந்தேகமும் நமக்கு வரலாம் வில்லடி பாட்டு நம்ம ஊர்ல பாடக்கூடியது அயோத்தியில் நடக்கக்கூடியது இந்த சம்பவம் என்ன கனெக்டிவிட்டி நம்ம ஊர்ல ராமருடைய வழிபாடெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சா வில்லடி பாட்டுகள்லாம் பாடுற அளவுக்கு அவ்வளவு பெருமையா இருந்துச்சு இருந்துச்சான்னு சொல்லி கேட்டா இப்ப ஒரு ஐம்பது அறுபது வருஷமா தான் ராமபிரான் நம்ம இடத்துல இருந்து ரொம்ப அந்நியப்படுத்தி காட்டப்படுறாரு அதுக்கு முன்னால எல்லாம் ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும் நாவினிலே அது வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும்னு நம்ம பூரா ராமபிரானுடைய பக்தர்களா இருந்தவங்க தான் அதுக்கு சாட்சியாதான் நூற்றாண்டுகளை தாண்டி பாடப்பட்டு வரக்கூடிய இந்த நாட்டுப்புற வெள்ளடி பாட்டுகள் எல்லாம் கருப்பனுடைய வரலாற ராமபிரானுடைய மகன்தான் தான் இன்னைக்கு வரைக்கும் பதிவு பண்ணிட்டு வராங்க அக்னியில் பறந்து வந்த அண்ணாவி கருப்பசாமி கருகி போன சாம்பலிலே எழுந்து வந்த கருப்பசாமி முறுக்கு மீச உனக்கு முண்ட கண்ணுக்காரா ஓ முண்ட கண்ணுக்கேத்த கொண்ட கட்டுக்காரான்னு இன்ன வரைக்கும் வில்லடி பாட்டுகள் பாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ராமபிரான் கருகி உருகிய சாம்பலை அவருடைய கையில பிடிச்சு கூட்டி தீர்த்தம் கொண்டு தெளிச்சு திருப்பரம்பால தட்டுனப்ப அதுல இருந்து ஒரு பாலகன் அவதாரம் எடுத்து அவன் தான் கருகிய சாம்பலில் இருந்து பிறந்து வந்த கருப்பசாமி தெற்ப புள்ள பிறந்து வந்த புள்ள ராமனுடைய இன்னொரு புள்ள பாடி பாடிவாராங்க

இந்த புறப்படுத்து வந்ததே ஐயப்ப சாமிக்கு ஹெல்ப் தான் அதனால இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம்னு ஒரு கதை சொல்றாங்க அதெல்லாம் இல்லை நான் நாட்டுப்புற கதைகள் வில்லடி பாட்டுகள்லாம் நம்ப மாட்டேன் இதிகாசங்களில் சொல்லப்படக்கூடிய கதைகள்னு கூட சில மாதிரி திருச்சி சொல்லிருவாங்க அப்படியெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா வேதங்கள் புராணங்களில் சொல்லப்பட்டது மந்திரங்கள் சொல்லப்பட்டதை மட்டும்தான் நம்புவேன்னு சொன்னீங்கன்னா வேதங்கள் புராணங்கள்ல கருப்பசாமிக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இல்லை ஆனால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு இவர் வேத காலத்துல இருந்தே சாமியாக வாழ்ந்திருக்க முடியாது இவர் பிற்காலத்தில் வாழ்ந்த ஒரு தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளயே நம்ம வந்துட முடியாது ஏன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தா மந்திர சாஸ்திரம் பொதுவாக என்ன ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா ஒரு தெய்வம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மந்திரமாவது இருக்கணும் அது அஷ்டோத்திர மந்திரமோ சகசிரநாம மந்திரமோ மூல மந்திரமோ கவசம் தியானசோத்திரம் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட மற்ற மந்திரங்கள் எல்லாம் வேதங்களில் கண்டிப்பாக இருந்தே தீரும்னு சொல்லப்படுது அப்படி பார்த்தா வேதங்களில் கருப்பசாமிக்கு அஷ்டோத்திர மந்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க தியான மூல மந்திரமும் இருக்குன்னு சொல்லப்படுது கருப்பசாமியுடைய பிரயோக விதி இப்படி பல விஷயங்கள் வேதங்கள்ல கருப்பசாமி பத்தி சொல்லப்பட்டிருக்கு சொல்றாங்க சோ இந்த வீடியோல முதல்ல சொன்னபடி வச்சு பார்த்தா சபரிமலை வெப்சைட்ல சொல்லப்பட்ட தகவலோட வச்சு பார்த்தா காட்டுல வாழ்ந்த ஒரு கணவன் மனைவி தான் இந்த கருப்பசாமியும் இந்த கருப்பாயி அம்மாவும் சபரிமலையில கோயில் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது ஆனா நாட்டுப்புற பாட்டுகளா இருக்கட்டும் வேதங்கள் புராணங்களா இருக்கட்டும் இதிகாச கதைகளா இருக்கட்டும் அது போக நம்ம மத்தியில பரவலா உழவக்கூடிய கதைகளா இருக்கட்டும் இப்படி பலதரப்பட்ட கதைகளும் கருப்பசாமி பிற்காலத்தில் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதனா இருக்க வாய்ப்பு அதுக்கு முன்னால லட்சோ லட்சம் வருஷங்களுக்கு திரேதா யுகத்திலேயே கருப்பசாமி குசனுடைய ஒரு வடிவத்திலிருந்து உருவாயிருக்கலாம்னு சொல்லப்படுது அதையும் தாண்டி ஐயப்பனுடைய மனித அவதாரத்துக்கு முன்னால சாஸ்தாவினுடைய அவதாரம் எடுத்தப்பவே மகிஷியை கொள்றதுக்கு சாஸ்தா வந்தப்பவே அப்பவே இந்த கருப்பசாமி ஒரு தெய்வமாக கூட உருவாக்கப்பட்டிருக்கலாம் சொல்லப்படுது எது எப்படியோ சபரிமலையில சன்னிதானம் வாங்கி நிற்கிற இந்த கருப்பசாமி கருப்பாயம்மாவுடைய வரலாறு இதுதான் அப்படின்னு தெல்ல தெளிவா என்னால கண்டுபிடிக்க முடியல நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச அத்தனை தகவல்களையும் உங்களுக்கு இப்ப பிரசன் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தொட்டு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்